இந்தியாவோட முதல் ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் ஏஎம்சிஏ ப்ராஜெக்டில் நம்ம ரொம்பவே தீவிரமாக வேலை செஞ்சிட்ருக்கோம். சமீபத்தில் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு, இந்த ஏஎம்சிஏ ப்ராஜெக்டுக்கான அப்ரூவல்ன்றது கொடுக்கப்படுது, அதாவது அந்த ப்ரோட்டோடைப்பை உருவாக்குறதுக்கான அந்த அப்ரூவல் கொடுக்கப்படுது. இதில் ரொம்ப கவனிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ நாளாக ஹெச்ஏஎல்னு சொல்லக்கூடிய இந்தியாவுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மூலயமா தான் இந்த ப்ரோட்டோடைப் உருவாக்குறதுக்கான அந்த பணிகள் நடத்திட்டு இருந்தது. ஒரு இந்திய மதிப்பீடில் பார்த்தோன்னா ஒரு 15,000 கோடி செலவில் 5 விதமான ப்ரோட்டோடைப்பை உருவாக்குறதுக்கான வேலைகள் இவ்வளோ நாள் நடந்துட்டுச்சு. ஆனால் திடீர்னு பப்ளிக் செக்டார் நிறுவனத்துக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டில் ப்ரைவேட் செக்டாரையும் உள்ள விட்டுருக்கிறது. 2 விதமான கருத்துக்களை இப்போ இந்த இடத்துல கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2 விஷயங்களும் இருக்கு. ஸோ இதை பற்றின தகவல்கள் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு இதுதான் புக்ஷ் வாங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஏஎம்சிஏ அட்வான்ஸ் மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட் ப்ரோக்ராம். இந்தியாவோட இந்த ப்ராஜெக்ட்ன்றது ரஷ்யாவோட SU-57 அண்ட் SU-75, அமெரிக்காவோட F-35 அண்ட் F-22 ராப்டார். இது எல்லாத்துக்கும் சரிசமமாக நிற்கக்கூடிய ஒரு போட்டியாக உருவாக்கப்பட்டுருக்கு. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா, இன்றைய நம்ம கரண்ட்டாக இருக்கக்கூடிய நிலைமை இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோன்னா நம்ம ரொம்பவும் பின்தங்கி இருக்கும். ஆனால் நமக்கும் கீழே நிறைய நாடுகள் இருக்காங்க, ஆனால் அவங்க இந்த ரேஸில் கிடையாது. ஸோ நம்ம யாருக்கு போட்டியாக இந்த விமானங்களை உருவாக்கிட்டு இருக்கோமோ அவங்க எல்லாருமே நம்மளோட பல படிகள் முன்னாடி இருக்காங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ஆல்ரெடி பல 100 விமானங்கள் அவங்களோட படைகளில் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா F-35ன்றது இந்த உலக அளவில் அதிகமாக விற்பனை செய்யப்பட்ட 5ஆம் தலைமுறை போர் விமானத்தில் ஒன்று. ரஷ்யா SU-57 உருவாக்கி அவங்களோட படைகளில் சேர்த்துட்டாங்க. சீனா J-20, J-35 சொல்லக்கூடிய 2 ஸ்டெல்த் விமானங்களை, ஏன்னா இந்த மாதிரி ஸ்டெல்த் விமானங்களை உருவாக்கக்கூடிய நாடுகள் ஒன்று அவங்களோட படைகளுக்காகவே ரொம்ப சுப்பீரியராக உருவாக்குவாங்க, ஒன்று அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி, இல்லை அதோட இந்த ஒரிஜினல் காப்பின்னு சொல்லுவோம்ல, நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோன்னா அதே மாதிரி அதை விட கொஞ்சம் ஸ்டெல்த் ஃபியூச்சர்ஸ் அண்ட் மற்ற ஃபியூச்சர்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு விமானத்தை உருவாக்கி அதை எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டாக வெளியில் விற்பாங்க. அந்த மாதிரி எல்லா நாடுகளுமே 2 விமானங்கள் இருக்குது. அமெரிக்கா கிட்ட F-22, F-35, ரஷ்யா கிட்ட SU-57, SU-75, சீனா கிட்ட J-20, J-35 சொல்லிட்டு அத்தனை நாடுகளும் 2 விமானங்களையும் உருவாக்கி முடிச்சிட்டாங்க. துருக்கி கிட்ட கான் ப்ரோக்ராம் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகள் இந்த ஒரு ப்ராஜெக்டில் இருந்துட்டுருக்காங்க. ஆனால் நம்ம இன்னமும் கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரோட்டோடைப்பை உருவாக்கி முடிக்கல. இப்போ சமீபத்தில் இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்கள் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார், இந்த ஒரு ஏஎம்சிஏ ப்ராஜெக்டுக்குள்ளே ப்ரைவேட் செக்டரை அலோவ் பண்ணுறதுக்கான அந்த ஒப்புதலை நாங்கள் இப்போ கொடுக்குறோம். இந்த கிரீன் சிக்னல் ஆனது கொடுக்கப்பட்டதுக்கப்புறமா இதை பற்றின ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் ஆனது இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இதை வந்து எப்படி ஒரு விஷயமா புரிஞ்சுட்டுருக்காங்கன்னா, அப்போ இது கம்ப்ளீட்டாக வந்து முழுக்க முழுக்க தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றப்பட போகுதா? இந்த தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றப்பட போகிறது ஒன்றும் ஒரு புது விஷயம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே F-35 உருவாக்கி இருக்கிறது லாக்இன் மார்ட்டின் தான். இந்த மாதிரி F-22 ராப்டர் அந்த மாதிரி பல நாடுகளில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய விமானங்கள் நிறைய பிரைவேட் செக்டர்னால உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்தியாவில் மற்ற நாடுகளில் இருக்க மாதிரி அந்த ஒரு ப்ராசஸ்ன்றது கிடையாது. இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் ஆனது பப்ளிக் செக்டர்லேருந்து பிரைவேட்டோட கைக்கு போதுன்னா அது முழுக்க முழுக்க அவங்க கிட்ட தாரவத்து கொடுத்த மாதிரி தான் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு ட்ரோன் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு யூனிட் உள்ளே வராங்க, இந்தியாவோட ப்ராஜெக்ட் அந்த கவர்மெண்ட்டோட கையிலிருந்து பிரைவேட்டோட கைகளுக்கு போகுதுன்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல பப்ளிக் செக்டரோட இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல பப்ளிக் செக்டரோட இன்வால்மெண்ட்ன்றது கண்டிப்பா எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி தான் அந்த ப்ராஜெக்ட் ஆனது போயிட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி ஏஎம்சிஏன்றது இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். இதையும் பிரைவேட் செக்டருக்கு மாத்திரக்கப்போ ஏதாச்சும் இஷ்யூஸ் வருமான அந்த ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இவங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்த்தனாலே தெரியும். அதாவது பப்ளிக் செக்டர்ல இருக்கக்கூடிய இந்த தயாரிப்புக்கு பிரைவேட் செக்டர்லேருந்து கொலாபரேஷன் அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி இது ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், டாட்டாவாக இருக்கட்டும் இல்லை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், இன்னும் ஏகப்பட்ட நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்காங்க, இவங்களாம் ஹெச்ஏஎல் கூட சேர்ந்து டைப் வைக்கணும். டைப் வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி நிறைய ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்குறதுக்கான ப்ராஜெக்ட் ஐடியா இருக்கும். அந்த ப்ராஜெக்டை ஹெச்ஏஎல்லோட ஐடியா கூட இந்த இடத்துல கொண்டு வந்து ஒன்றா சேர்த்து வச்சு இந்த 2 பேரோட கூட்டு முயற்சியில் ஒரு டிசைனை உருவாக்கணும். இந்த டிசைனை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் மினிமம் 5 புரோட்டோடைப்பை உருவாக்கணும். இதில் எது ஃபைனலைஸ் பண்ணப்படுதோ அதை ஏஎம்சிஏ வேரியன்ட் 1, அதாவது Mach 1 இந்த இடத்துல உருவாக்குறதுக்கான அப்ரூவல் கொடுக்கப்படும். இது 2029க்குள்ளே இந்த ப்ராசஸை முடிக்கிறது மட்டும் இல்லாமல் 2035 முதல் விமானம் ஹெச்ஏஎல்னால தயாரிக்கப்பட்டு, அதாவது இதோட டிசைன் அதோட ஸ்டெல்த் ஃபியூச்சர் இதெல்லாம் பிரைவேட் செக்டர்னால அவங்களோட கொலாபரேஷன்னால உருவாக்கப்பட்டு விமானங்களை தயாரிக்கிறதுன்ற அந்த ஒரு ப்ராஜெக்ட் இல்லை அந்த ஒரு ப்ராசஸ்ன்றது முழுக்க முழுக்க ஹெச்ஏஎல்னால இந்த இடத்துல பண்ணப்பட்டு 2035 விமானங்கள் நம்மளோட படைகளை சேர்க்கப்படணுன்றது. ஸோ
ப்ரைவேட்டோட இன்ட்ரெஸ்ட்டையும் வாங்கி நிறைய ஐடியாஸ்ன்றது அந்த இடத்துல இருக்கும். அந்த ஐடியாஸை இந்த இடத்துல ஹெச்ஏஎல் கூட கொண்டு வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு கொலாபரேட்டிவ் பிரிட்ஜ் அந்த ஒரு கான்செப்டுக்கு கீழே இந்த விமானங்களை உருவாக்குறதுக்கான அந்த அப்ரூவல்ன்றது இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு நல்ல மூவ் தான். ஏன்னா ப்ரைவேட் செக்டர்ஸை உள்ள அலோவ் பண்ணுறது தப்பு கிடையாது. அவங்களோட ஐடியாஸ் அண்ட் அவங்களோட இனோவேஷன்ஸ்ன்றதை நம்மளோட படைகளில் சேர்க்கணும், இல்லை நம்மளோட நாட்டோட விமானப்படைக்காக கொண்டு வரணுன்ற ஐடியா உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஆனால் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இந்தியாவோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் இருக்குது, அவங்களோட லாபத்தை மட்டுமே பயன்படுத்தி இல்லை அவங்களோட லாபத்தை மட்டுமே மையப்படுத்தி செயல்படக்கூடிய நிறைய ப்ரைவேட் டிஃபென்ஸ் நிறுவனங்கள்ன்றது இங்கே இந்தியாவை பேஸ் பண்ணியிருக்கு. இந்தியா மட்டும் இல்லை, நிறைய நாடுகளை பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா ஃபஸ்ட்டுன்ற அந்த ஒரு கேட்டகரிக்கு கீழே இந்த நிறுவனங்கள் இயங்கக்கூடிய அந்த ஒரு கண்டிஷன் இருந்துச்சு, இல்லை அந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டீல்ஸை ப்ரைவேட் செக்டருக்கு கொடுக்கறது எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனால் இதை வியாபாரமாக மட்டும் அவங்க பார்க்கக்கூடாது. இந்த ஒரு சின்ன ரெட்லைனை அவங்க கிராஸ் பண்ணாமல் இருந்தால் ப்ரைவேட் செக்டரை இதுக்குள்ளே அலோவ் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இது வியாபாரமாக மாறாத வரைக்கும், அதாவது இந்தியாவை தவிர்த்து இல்லை இந்தியாவை முன்னுரிமைப்படுத்தாத ஒரு வியாபாரமாக மாறாத வரைக்கும் இதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஸோ சொல்ல வரது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம இந்த இடத்துல இதுக்கு மேலே கிளியராக பேச முடியாது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தினா இந்த AMC-யோட இன்ஜின்லேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க. ஏன்னா நம்ம இப்போ வந்து ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸோட F414 இன்ஜின்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்கோம். அதுவும் Mach 1 வேரியண்ட்டில் இந்த ப்ரோட்டோடைப் உருவாக்குறது எல்லாம் 98 kN அளவுக்கு த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஜின்ஸ் தான். ஒவ்வொரு இன்ஜின்ஸ்னாலையும் இந்த அளவுக்கு த்ரஸ்ட்டை உந்து விசையை உற்பத்தி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது கம்பேரிட்டிவ்லி F22 ராப்டர் கூட நம்ம கம்பேர் பண்ணோன்னா அது 120-140 வரைக்கும் கிலோடன் அளவுக்கு த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. J20, J35 எடுத்து பார்த்தோன்னா 110-130 kN அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. SF57 பார்த்தோன்னா சாட்டன் இன்ஜின்ஸ் அவங்க பொருத்தினதுக்கப்புறமா இதே மாதிரி 130-140 அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே இவங்களால் கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸில் இந்த 5th generation இன்ஜின் தான் இது. ஏன்னா அதோட டெம்பரேச்சர்ன்றது பொறுத்த வரைக்கும் 1600 degrees Celsius அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே வரதுனால இது ஒரு 5th தலைமுறை இன்ஜின் தான் சொல்லிட்டு அதுக்கான கன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ Mach 1 வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய 5th generation ஏர்க்ராஃப்ட்ஸை விட நம்ம அந்த த்ரஸ்ட் கம்மியாக இருக்கக்கூடிய விமானங்களை தான் உருவாக்க போகிறோம். ஆனால் Mach 1 வேரியண்ட்டில் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட விமானங்கள் இந்த கேட்டகரியில் உருவாக்கப்பட போகிறது கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு ட்ரையல் ஃபேஸ் ஆகவும் சில விமானங்களை ப்ராக்டிக்கலி டெஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த Mach 1 வேரியண்ட்ன்றது. இதோட ரியல் கேம் சேஞ்சரே Mach 2 வேரியண்ட்டில் தான் வரும். அதோட த்ரஸ்ட்ன்றது ஏன்னா அதில் நம்ம ஃப்ரான்ஸ் கூட டைப் வச்சு நம்மளோட உள்நாட்டிலே டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மூலமா சில இன்ஜின்களை தயாரிக்க போறதா பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் F22 ராப்டருக்கு ஈக்குவலா இல்ல அதை விட அதிக த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 5th தலைமுறைக்கு அடுத்து இருக்கக்கூடிய மேபி 6th generation ஏர்க்ராஃப்டா அது உருவாக்குறதுக்கான அந்த சான்சஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம AMC-யை தான் கண்டிப்பா இந்த இடத்துல F-35 வாங்க போறது கிடையாது, SU-57 வாங்க போறது கிடையாது, SU-75 இந்த இடத்துல லிஸ்ட்ல கிடையாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ AMC-யை உருவாகிற வரைக்கும் நம்ம கிட்ட 5th generation ஏர்க்ராஃப்ட்ன்றது வராது. அதாவது ஏதாச்சும் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து இல்ல அது சம்பந்தப்பட்ட உளவு தகவல்கள் ஏதாச்சும் கிடைச்சு நம்ம இந்த இடத்துல மேபி கண்டிப்பா அமெரிக்கா கிட்ட போக மாட்டோம். ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எப்படி அமெரிக்கா ஒரு ஃபார்மல் ரெக்வஸ்ட் வைப்பாங்கன்ற மாதிரி சில நியூஸ் வந்திருக்கு. F-35 அஃபீஷியலாக இந்தியாவுக்கு நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி ஒரு அறிவிப்பாக மேபி அமெரிக்கா வெளியிடலாம் வரப்போகிற நாட்களில். ஆனால் அது இந்தியா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அமெரிக்காவை நம்ம யார் இது வரைக்கும் உருப்பட்டதாக எந்த ஒரு வரலாறுமே கிடையாது. இஸ்ரேலை தவிர்த்து எல்லா நாடுகளையும் ஆயுதத்தையும் கொடுப்பாங்க, அதுக்கு பின்னாடி என்ன ஆப்பு வைக்கணுமோ அதையும் வைப்பாங்க. ஸோ அமெரிக்காவோட F-35 விமானங்களை கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல வாங்க மாட்டோம். மேபி எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் காரணமாக சில SU-57 வாங்கினா வாங்கலாம். ரொம்ப பிரச்சனை அதிகமாகிடுச்சு, பாகிஸ்தானுக்கு J-35 விமானங்கள் போயிட்டு பாகிஸ்தான் கூட ஏதாச்சும் ஒரு கிளாஷ் வர மாதிரி அந்த ஒரு நிலம இருந்துச்சுன்னா மேபி அப்போ அதை வாங்குறதுக்கான கன்சிடரேஷன் இருக்கலாம். ஆனால் 99.9% இந்த இடத்துல நம்ம ஃபாரின் பயர்ஸ் கிட்ட இருந்து நம்மளோட 5th generation ஏர்க்ராஃப்டை வாங்க போகிறது கிடையாது. அதோட ஒரு அறிவிப்பை தான் இது வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் HAL தவிர்த்து எந்த ஒரு ப்ரைவேட் பிளேயருமே இந்தியா உள்ள அலோவ் பண்ணலை. ஆனால் இப்போ இந்தியாவோட கவர்மெண்ட்டே இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்குறது, நீங்கள் என்ன வேணால் பண்ணீங்க, எனக்கு ப்ராடக்ட்ன்றது வெளியில் வரணும். கூடிய சீக்கிரத்தில் இன்னும் 10 வருஷம் தான் இருக்குது, 10 வருஷத்தில் இந்தியா கிட்ட 5th generation ஏர்க்ராஃப்ட் இருக்கணுன்றதை நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. உங்களுக்கான அந்த $2 billion நான் சாங்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த 5 புரோட்டோடைப்பை உருவாக்குறதுக்கான காஸ்ட்டாக 2 பில்லியன், 15,000 கோடினா ஆல்மோஸ்ட் $2 billion கிட்ட வந்துடும். அந்த அளவுக்கு சாங்ஷனும் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதில் நீங்கள் ப்ராடக்டை காமிக்க வேண்டியது, அந்த புரோட்டோடைப் காமிக்க வேண்டியது உங்களோட அந்த வேலைன்றதை இப்போ மொத்தமாக HAL கிட்ட விட்டுருக்காங்க. இந்த மாதிரி சில கட்டங்களை நம்ம புஷ் பண்ணுறது தப்பு இல்லை. ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தா தான் நமக்கு அதில் அவுட்புட்ன்றது கிடைக்கும். அதேமாதிரி ஃபண்டிங்ன்றது இதில் தடைபடாமல் போச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு 4-5 வருஷத்தில் நம்மளால ஒரு ஒர்க்கிங் புரோட்டோடைப்பை கண்டிப்பாக பார்க்க முடியும். இன்னும் நம்ம டிசைனே கன்ஃபார்ம் பண்ணலை. இப்போ நடந்த ஏரோ இந்தியாவில் கூட பழைய டிசைனில் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்து வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிரிட்டிசம் இருந்துச்சு. அதை நம்மளோட சேனலில் ஒரு வீடியோவை பார்த்துருப்போம். ஸோ சில செட்பேக்ஸ் இந்த மாதிரி தேவை. ஒருத்தன் வந்து அடியே வாங்காமல் இருக்கான், அவன் வந்து இது வரைக்கும் எந்த பொருளையுமே தோத்ததில்லைனா அவனால் ஜெயிச்சுட்டே இருக்க முடியும். ஆனால் அவனால் அந்த ஸ்ட்ராட்டஜின்றதை எவால்வ் பண்ண முடியாது. எப்போ அடி வாங்குறான் இல்லை எப்போ இந்த இடத்துல நம்ம லேக் ஆகுறோம்னு ஒரு நிலமை வருதோ அப்போ தான் நம்மளால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஸோ இந்த செட்பேக்கு பின்னாடி ஒரு பெரிய கம்பேக் ஆனது இருக்கும். அது நம்ம DRDO கிட்ட இருந்தோம், HAL கிட்ட இருந்தோம்.
கண்டிப்பாக நம்ம கூடிய சீக்கிரத்தில் எதிர்பார்க்கலாம். ஸோ 2035 இந்தியாவோட ஏஎம்சிக்கு ஒரு பெரிய ஆண்டாக இருக்க போகுது. பார்ப்போம் அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு. ஸோ இந்த வீடியோ தமிழோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏஎம்சி ஒரு டாப் டயர் ப்ராஜெக்ட், ஆனால் இது எந்த அளவுக்கு ப்ராடக்டாக வெளியில் வரும்ன்றது நம்ம இந்தியாவோட கவர்மெண்ட் கிட்டையும், குறிப்பாக இதில் டிசைன் பண்ண போகிற அந்த சில ப்ரைவேட் பிளேயர்ஸ் கிட்டையும் தான் இருக்குது. ப்ரைவேட் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய அபிப்பிராயன்றது கிடையாது. ஏன்னா இந்தியா கிட்ட நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க, ஆனால் அந்த அளவுக்கு அவங்களோட இன்வால்மெண்ட் இதில் இருக்குமான்றது தெரியல. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் வந்து விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.